வெல்கம் பேக் டு பாயிண்ட் ஓ மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜஸ்தானுக்கும் பஞ்சாப்புக்கும் மேட்ச் இருக்குது. பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய மேட்டர்ஸ். எப்படியும் வந்து கிறிஸ் கெய்லும் நம்ம அவர் பேர் என்ன வெஸ்ட் இண்டீஸில் ஒருத்தர் ஆடுவார் கீப்பர் பேட்ஸ்மேன், அவர் ரெண்டு பேரும் கன்ஃபார்மாக இருப்பாங்க. அதை தவிர பவுலர் யார் சூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க வந்து நிறைய காசு கொடுத்து நிறைய ஃபாரினர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களோட எப்போ மயங்க் அகர்வாலும் ராகுலும் ஓப்பனிங் இருப்பாங்க. அது போக இந்தியன் லோக்கல் டேலண்ட்ஸு முகமது ஷமியோட ரிட்டர்ன் வந்து பஞ்சாப்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அந்த 4 யார் ஃபாரின் பிளேயர் விளையாடுவாங்கங்கிறது முக்கியம். முக்கியமாக வாங்கடையில் டிஃபன் பண்ண முடியாதுங்க. டாஸ் வின் பண்ணிங்கன்னா கண்ணை மூடிட்டு பவுலிங் போடுங்க. 200 ரன் அடித்தா கூட 200 ரன் திருப்பி அடிக்கலாம். அது மாதிரி ராஜஸ்தானுக்கு வந்து ஒரு புது கேப்டனு பென் ஸ்டோக்ஸ் இருக்கார். எனக்கு வந்து லியாம் லிவிங்ஸ்டன் யூஸ் பண்ணுவாங்க. 3வது ஆப்ஷன் கண்டிப்பாக கிறிஸ் மோரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒருத்தர் யார் அப்படிங்கிறதா மேட்ரு. மிச்சபடி ஸ்பின்னர்ஸ்லாம் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. திவாத்தியா போடுவார், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ராஜஸ்தான் ராஜஸ்தானும் ஒரு நல்ல சாலிட் பேக் டீமு. ஆனால் வந்து இப்போது என்னென்னா க்ரூஷுவலாக அந்த மும்பையில் விளையாடுற மேட்ச் எல்லாமே என்ன பிரச்சனைனா செகண்ட் ஸ்கோரை டிஃபெண்டே பண்ண முடியாது. எவ்வளோ அடித்தாலுமே எப்படி வந்து நம்ம ஷார்ஜாவில் போன டைப் விளாண்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கே டை செஞ்சு டாஸ் வின் பண்ணால் என்ன சொல்கிறது பேட்டிங் செலக்ட் பண்ணாங்கன்னா பேட்டிங்கில் பவுலிங் செலக்ட் பண்ணால் தான் பேட்டிங் அடுத்து வந்து சேஸ் பண்ணி ஈஸியாக ஜெயிக்க முடியும். போஸ்ட் மேட்ச் ரிவியூவில் பார்க்கலாம். அன்டில் தென் சைனிங் அப் ஃப்ரம் மீ.